ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் சினிமா அப்டேட். இன்றைக்கி நம்ம யார் அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே ஒரு ஜோடி சேர்ந்துருச்சு அப்படின்னா, அது இயக்குனர் நடிகராக இருந்தாலும் சரி, நடிகர் நடிகையாக இருந்தாலும் சரி, அது வெற்றியான ஜோடியாக இருந்துச்சு அப்படின்னா, மேக்ஸிமம் அந்த ஜோடி அடிக்கடி வந்து ரவுண்டப் ஆகிட்டே இருக்கணுங்கிறது நம்ம மக்களோட விருப்பமாகவே இருக்குது. அதுலேயும் அவங்க ஒருவேளை சின்ன திரை நடிச்சல ஜோடியாக இருந்துச்சுன்னு வைங்க, அவங்க ரெண்டு பேரும் எப்படா மேனேஜ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருமே உருக ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மாதிரி ரீல் ஜோடியாக இருந்து நிஜ வாழ்க்கையில் ரியல் ஜோடியாக மாற்றினவங்க கொஞ்சம் பேர் தாங்க. அதில் ஒரு ஜோடி தான் நம்ம ராஜாராணி சீரியலில் நடித்த ஆல்யா மனசாவும் சஞ்சீவும். இவங்க வந்து பார்த்திங்கன்னா, லாஸ்ட் இயர் வந்து லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஆல்யா கர்ப்பம், அப்புறம் அவங்களோட வளைகாப்பு, இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்தாங்க. இந்த நிலையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்குங்க. முதன் முறையாக அவங்க தன்னோட குழந்தையோட ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. இதில் ஆல்யாவுக்கு எவ்வளோ லைக்ஸ் விழுதோ அதை விட அதிகமாக அவங்க குழந்தைக்கு லைக்ஸ் விழுந்திருக்கு. ஏன்னா அவங்க குழந்தை பார்க்கறதுக்கு ஆல்யா மாதிரியே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆலியா தான் ரொம்பவாக இழைச்சி போய் ரொம்ப ஒல்லியான ஆலியாவாக மாறிட்டாங்க. இருந்தாலும் க்யூட்டாக இருக்கிறாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோட்டோவை 1.38 லட்சம் பேர் வந்து லைக் போட்டுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன், இன்னமும் நம்ம ஆலியாவுக்கும் மார்க்கெட் குறையலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்காங்க. நீங்களும் பாருங்கள் இவங்களோட ஃபோட்டோஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.